ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜின்னை வச்சு எப்படி அஷ்டகர்மா விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க இந்த ஆன்மீக தொழிலுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த சித்த வேலைகள்லாம் செய்கிறவங்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி ஜின்னை வச்சு எப்படி அஷ்டகர்மா ஆடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஜின்னை வந்து நீங்கள் முறையாக உபாசனை படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு இது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த எந்திரங்கள் அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செம்பு உலோகத்திலான எந்திரங்கள் அதற்குண்டான மையி இந்த மாதிரிலாம் வந்து பிரயோகப்படுத்தக்கூடாது ஜின்னுக்கு பொறுத்த ஜின்னுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கலர் பேப்பர் இருக்குது இல்லைங்களா கலர் பேப்பரில் வந்து அந்த எந்திரம் வந்து வரையணும் இந்த மார்க்கர்ல தான் இந்த கலரில் தான் வரையணும் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் அதில் இருக்கு அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் அதற்குண்டான வாசனைகள் தான் இதில் எப்படி நம்ம இந்து இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மூலிகை நீங்க இது பண்ணுறீங்க இல்லையா அஸ்தகர்மம் விளையாடுறதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விஷயம் ஆஹ் விஷயம் மோகனம் ஆகர்ஷனம் வித்வேசனம் பேதனோ தம்பனம் உச்சாடனம் மாறணம் இப்படி சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம விளையாட்டுகளில் இதுக்கு வந்து ஒவ்வொரு மூலிகையை வச்சு விளையாடுற விளையாட்டுகள் இருக்குது சரிங்களா அந்தந்த மூலிகையை எடுத்து அந்த மூலிகையில் வந்து மை தயார் பண்ணியும் நீங்கள் வந்து விளையாடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உலோகத்திலான எந்திரம் போட்டு அதற்கு உண்டான அந்த அஷ்டகர்மத்துக்கு உண்டான திசைகள் இருக்குது அந்த அஷ்டகர்மத்திற்கு உண்டான தீப எண்ணெய்கள் இருக்குது அந்த அஷ்டகர்மத்திற்கு உண்டான மணி மாலைகள் இருக்குது அந்த அஷ்டகர்மத்திற்கு உண்டான ஆசனங்கள் இருக்குது இப்படி வந்து ஒன்று 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 சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜின்னை பொறுத்த முள்ள என்னென்னு கேட்டிங்கன்னா வாசனை தான் அந்த வாசனை அந்த ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா அந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரியான தொழில்கள் மாறுபடும் அதே மாதிரி அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்தந்த மார்க்கரில் வந்து நீங்கள் வந்து வரையணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா வசியத்துக்கு நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ வந்து வசியத்துக்கு வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய முட்டையில் வந்து க்ரீன் கலர் மார்க்கரில் வந்து வரைவாங்க அவங்க அதற்குண்டான எந்திரம் இருக்கும் விஷய அந்த ஜின்னுக்கு உண்டானது வந்து வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அது வந்து முறையாக தொழில் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த இந்த எந்திரம் இந்தந்த தொழிலுக்கு அப்படிங்கிறது அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந் அதற்குண்டான அந்த க்ரீன் கலர் மார்க்கரில் அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சி அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் கருங்கோழினுடைய முட்டையிலையும் பிரயோகப்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து நார்மலா வந்து பேப்பரை வச்சு அதுல வரைஞ்சும் விளையாடுற ஆட்கள்லாம் இருக்காங்க சரிங்களா இப்போ அது அதுக்கு உண்டான வீரியங்கள் மாறுபடும் அதுதானே தவிர மற்றபடி என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் வந்து என்னன்னா அதே தொழில்தான் அதனுடைய அந்த வேகம் மாறுபடும் சரிங்களா அதேமாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டை அதை வந்து பிரயோகப்படுத்துறதுங்கிறது இருக்குது இப்போது ஒரு சிலர் வந்து வீட்டிலேயே வச்சுருப்பாங்க பாலில் பிரயோகப்படுத்துவாங்க ஒரு சிலர் முச்சந்தையில் பிரயோகப்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மயானத்தில் பிரயோகப்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூலிகைகள் மரங்கள் இப்படி அதை வந்து சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அதனுடைய வேகத்தை வந்து குறைக்கிறதும் கூட்டுறதும் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் படித்து வச்சுருப்பாங்க இப்போது ஒரு சிலர்கிட்ட போன இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கணவன் மனைவி விஷயத்த வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மூணே நாளில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இப்போ அதற்கு உண்டான வீரியங்கள் தான் மாறிவிடுது தவிர தொழில் ஒன்று தான் சரிங்களா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த சின்ன விசு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கணவன் மனைவி விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்டான எந்திரத்தை இது பண்ணி அதற்குண்டான அதற்குண்டான ஃப்ளேவர் இருக்கும் சரிங்களா அந்த ஸ்மெல்லு அந்த ஸ்மெல் அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து பிரயோகப்படுத்துவாங்க இத்தனை நாள் வந்து அந்த வாசனை தெரிவித்துக்குள்ளே வந்து அந்த பொருளை வந்து வச்சுருப்பாங்க அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஜின்னு வந்து அதை வந்து சு இது பண்ணிக்கும் அதை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்துக்கு தான் இவங்க வந்து நம்மளை வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத அதை வந்து முறையாக வந்து செஞ்சு கொடுக்கும் சரிங்களா அப் இப்படித்தான் மாறுபடும் தொழில்கள் சரிங்களா இதை வந்து முறையாக இதுக்கு தான் சொல்கிறது தொழில் முறையாக படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் தொழிலே தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரே தொழிலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜின்னுக்கு போய் என்ன ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஊலோக இயந்திரத்தில் வந்து அதுக்கு வந்து எந்திரம் வரைஞ்சி அதுக்கு மை ஓட்ட வச்செல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படிலாம் அது வேலை செய்யாது சரிங்களா ஏன்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் ஆல்ரெடி வந்து மாற்றப்பட்டு வச்சுருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி முறையாக தொழில் படித்து விளையாடுங்க சரிய நண்பர்களே ஏன்னா இது வந்து ஒரு சிலர் வந்து எங்கிட்ட வந்து சந்தேகங்கள் கேட்டீங்க நான் அதுக்காகத்தான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நிறையா தொழில்கள் இருக்குது இதெல்லாம் முறையாக வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் எப்படி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் ஏன்னா எடுத்த உடனேயே வர எல்லாருமே வந்து உடனே நான் வந்து உழுக்குள்ள தொழில் குள்ளே குதிக்கணும் தான் வரீங்க அந்த மாதிரி தொழில்குள்ளையெல்லாம் எடுத்த உடனேயே வர உழுக்குள்ளே வந்து வர முடியாது சரிங்களா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் ஆர்வம் ஆராய்ச்சி விடாமுயற்சியெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து எல்லாமே பூரா சாத்தியப்படும் இங்கே வந்து சாத்தியப்படாத எதுவும் கிடையாது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது சரி நண்பர்களே சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை